டெரி க்ரூஸ். இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் ஒரு காமெடியன் ஆக்டர், ஒரு பாடி பில்டர் அண்ட் எ ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பால் பிளேயர். அப்புறம் இவரை ஃபாரின் ஷோஸ்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அமெரிக்காஸ் காட் டேலண்ட் மாதிரியான ஷோஸில் ஆங்கராக இருந்திருக்காரு. இவர் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதிலிருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு த சேனல் சிந்து தமிழ். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெரியோட குழந்தை பருவத்தில் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற சண்டையை டெய்லி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவர் அப்பா ஒரு ஆல்கஹாலிக், அதாவது டெய்லி ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து டெரியோட அம்மா கிட்ட சண்டை போடுறது வழக்கமாக இருந்தது. டெரிக்கு நல்லாவே ஞாபகம் இருந்தது அம்மாவை அப்பா அடிக்கிறதும், அவங்க அழுதுட்டு டெரியை பார்த்ததும் நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறதும். டெரியால் இதை பொறுத்துக்க முடியல. அப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறத டெரிக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி ஒரு மனுஷனாக மட்டும் மாறிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. ஏதாவது பண்ணி அவங்க அம்மாவை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு தோணுது. ஆனால் டெரி சின்ன பையனாக இருந்தார். அவங்க அப்பா எதிர்க்கிற அளவுக்கு பலசாலியாக இல்லை. டெரியோட பார்வைக்கு அவங்க அப்பா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெரிகிறாரு. ஆனால் எப்படியாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்தது. ஸோ டெரி என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. அவங்க அம்மா அனுபவித்த வழியை அவர் அப்பாவுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சாரு. ஸோ அவர் அப்பாவுக்கும் அதே கஷ்டத்தை கொடுக்கலான்னு நினச்சாரு. அப்படி பண்ணணும்னா டெரி அவங்க அப்பாவை விட பலசாலி ஆகணும்னு நினச்சாரு. ஸோ அவர் 13 வயசுலேயே ஜிம்மில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பாடி பில்டராக ஆகிறாரு. இப்போது அவர் லைஃப் அவர் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினச்சாரு. அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்தது டெரிக்கு மேரேஜ் அண்ட் அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஃப்ளின்ட் அப்படிங்கிற இடத்துக்கு ஃபேமிலியாக மூவ் ஆகிறாங்க. டெரிக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தைய அவர் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு வெளியூர் போகிறாரு. அப்போ அவர் அப்பா கிட்ட, இனிமேல் குடிச்சிட்டு சண்டை போடாதீங்க, அம்மாவையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா சரின்னு சொல்கிறாரு. இனிமேல் எல்லாமே சரியாக நடக்கும்னு நிம்மதியாக டெரியும் அவங்க ஒய்ஃபும் வெளியே போகிறாங்க. கொஞ்ச நாளில் ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்பா அம்மாவை அடிச்சிட்டாருன்னு. டெரிக்கு ரொம்ப கோவம் வருது. டெரி இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ இவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். இவர் சின்ன குழந்தை இல்லை. ரொம்ப கோவமாக கிளம்பி வராரு. அதுக்குள்ளே அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அவங்க ஆண்டி வீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ டெரி வந்ததும் அவர் அப்பா எதுவுமே நடந்துக்காத மாதிரி நடந்துக்கிறாரு. டெரி கேட்குறாரு, என்னாச்சு? அப்பா சொல்கிறது ஒன்றுமே இல்லையே. ஸோ டெரி ரொம்ப கோவமாக அடிச்சிடுறாரு. அடி வாங்கினது என்னமோ டெரியோட அப்பா தான். ஆனால் இப்போ அழுறது என்னவோ டெரி தான். டெரி சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா ஃபீல் பண்ண கஷ்டத்தை அப்பாவுக்கு புரிய வச்சா எல்லாமே சரியாகிடும்னு நினச்சாரு. ஆனால் எதுவுமே சரியாகலை. அதுக்கு பதிலாக அவர் ரொம்ப கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. டெரி கொஞ்சம் நேரம் கழித்து நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. ஒரு செகண்டில் நான் எவ்வளோ மோசமான மனுஷனாக நடந்திருக்கேன்னு யோசிச்சு பார்க்குறாரு. அவர் அப்பா யூஸ் பண்ண அதே வயலன்ஸை இப்போ நானும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாரு. தன் பெரிய ஆளானதும் எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் இருக்கும்னு நினச்சிருந்தாரு. ஆனால் ஒரு செகண்டில் அவரோட கண்ட்ரோல் அவர்கிட்ட இல்லாமல் போனதுனால ரொம்ப மோசமான குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணுறாரு. ஃபைனலி இந்த இன்சிடெண்ட்லேருந்து டெரி தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் வயலன்ஸ் கண்டிப்பாக பெட்டர் சொல்யூஷனாக இருக்காது. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு குட் சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஒரு பேட் சொல்யூஷனும் இருக்கும். அதில் நீங்கள் எது சொல்யூஷனாக சூஸ் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். டெரி சின்ன வயசுலேருந்து வயலன்ஸ் தான் அவர் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்னு நினச்சாரு. பட் அது நல்ல சொல்யூஷன் இல்லைன்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாரு. செகண்ட் ஒன், டெரி ஃபஸ்ட்டு அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குன்னு நினச்சாரு. ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டில் இருந்த அவர் அப்பா கிட்ட தான் அவர் கண்ட்ரோல் இருந்ததுங்கிறதே அவர் யோசிக்கவே இல்லை. தான் யார் மாதிரி மாறிடவே கூடாதுன்னு நினச்சாரோ கடைசியில் அவரை மாதிரியே மாறிட்டேன்னு ஃபீல் பண்ணார். ஒருவேளை டெரியோட கண்ட்ரோல் டெரிக்கிட்ட இருந்ததுன்னா டெரி ஒரு குட் சொல்யூஷனாக சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ உங்கள் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? நீங்கள் யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் கண்ட்ரோலை கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை அவங்க ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிருவாங்க. உங்கள் ஆப்போனண்ட்டால் உங்களை கோபப்படுத்தவோ வஸ்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கவோ முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ நிதானமாக இருங்க. உங்கள் கண்ட்ரோலை யார்கிட்டேயும் விட்டு கொடுக்காதீங்க.
ஒரு பிரச்சனைக்கு நிறைய சொல்யூஷன் தேடுங்க, பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக வாழுங்க. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.